குறையாத செல்வத்தை யார் தருவார்கள் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். காந்திருந்தால் அறுப்பரா ஆக்கம்பளவும் தரணும். அறுக்க அறுக்க இது மறிக்கொழுந்து மல்லிகை இருக்குது. இப்போ மல்லிகைப்பூ இருக்குது, இன்றைக்கி ஒரு கூடை பூ பறிக்கலாம், நாளைக்கு மறுபடியும் வரும். இந்த அரைக்கீரை முளைக்கீரை மறுக்கொழுந்தா கிள்ள கிள்ள ஒரு நாளைக்கு மறுக்கொழுந்துக்கலன்னா மூணு நாள் கிட்ட மறுபடியும் வந்துடும். அரைக்கீரை அப்படி தான் தினமும் கிள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அறுப்பரா ஆக்கம்பளவும் தரணும், அது குறையாது செல்வத்தை கொடுக்கும்னா இது யார் தருவான்? விருப்பரா சுற்றம், அன்பு நீங்காத சுற்றம். இப்போ ஞானிகள் மதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நம்ம என்ன குற்றம் செய்தாலும் பொறுத்துவாங்க. அது பொறுத்தக்கூடிய பண்பு மட்டும், ஐயா நான் செய் பிழைகளே கடலில் பெரியதே, அனைத்தும் பொறுத்த தயவு பிறருக்கு அறிய தெரியறான். அன்பர்கள் ஏதோ ஐந்து அறியாமல் குற்றம் செய்தாலும் என் ஞானிகள் கோபப்பட மாட்டார். பெரியவங்கள சாந்தி முடிவான மக்கள் அப்போ குற்றத்தை மன்னிக்கக்கூடியவர்கள். சிறிய சிறிய குற்றத்தை அவங்ககிட்ட அன்பு நீங்கவே நீங்காது. முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்து பூஜை செய்த வச்சு தான் இந்த ஜென்மத்துக்கு வந்துடுவான். இந்த ஜென்மத்தில் வந்து பாதுகாத்து கேட்பார்கள், அவருக்கு என்ன குறையும் தீர்த்து வைப்பார்கள், எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார்கள். விருப்பரா சுற்றம், அவங்களுக்கு அன்பு நீங்காத சுற்றம். விருப்பரா சுற்றம் எயன் அறுப்பரா ஆக்கம், நீ அன்பு குறைபடாத செல்வத்தை கொடுக்கும். ஏனென்றால் பேசப்பட்டது சுற்றம் தலால் என்றது, அது அதோடைய சாரை மட்டும் பேசிகிட்டு இருக்கு. இப்போ தான் இந்த கவி ஒரே ஒரு கவிக்கு விளக்கம் தரும். சுற்றம் தலாளுங்கிறதுக்கு ஒரு கவிக்கு விளக்கம் சொல்லி சுருக்கமாக சொல்கிறோம். அன்பு நீங்காத சுற்றம் அமைந்தால் அது வளர்ச்சி கொண்டாத பல ஆக்கத்தை தரும் என்பது அர்த்தம் அதான். ஆகவே நாம் அன்பு சுற்றத்தை ஞானிகளோட திருவடியை பூஜித்து அவர் நட்பை பெருக்கியிருந்தால் நமக்கு தக்க சமயத்தில் அவர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லி, இது அன்பர்கள்லாம் பாராயணம் செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் ஞானிகள் ஆசி உண்டு. இது நேர வரையிலும் திருக்குறள் சுற்றந்தாளாளுக்கு ஒரு விளக்கம் கவி சொல்லாமலே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஒரு முன்னோர் எம்ஆர்சி இருக்கிறேன், ஒரே ஒரு கவிக்கு மட்டும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதில் சில குறை இருக்க தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.